வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். நேற்று புதன்கிழமை நவம்பர் 22ஆம் தேதி உக்ரைனின் வெவ்வேறு போர் முனைகளில் 58 போர் மோதல்கள் நடந்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. பல மாதங்களாக போர் நடந்து கொண்டிருக்கும் கிழக்கு உக்ரைன் நகரங்களான பாக்மூட் மற்றும் லைமன் ஆகிய இரண்டு இடங்களிலும் நேற்று நாள் முழுவதிலும் ரஷ்ய துருப்புகளின் தாக்குதல் நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆனால் ரஷ்ய துருப்புகள் கிழக்கு உக்ரைனின் குபியான்ஸ் நகரில் தாக்குதல் நடத்தியபடி முன்னேற முயன்றன. உக்ரைன் ராணுவம் மொத்தம் 12 தாக்குதல்களை முறியடித்தது. டொனெட்ஸ் மாவட்டத்தில் உள்ள அப்டீவ்கா மற்றும் மரின்கா நகரங்களில் உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ராணுவத்தின் சுமார் 15 தாக்குதல்களை முறியடித்தன என்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு கூறுகிறது. உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள மெலிட்டபோல் மற்றும் பக்மூட் பகுதிகளில் தாக்குதல்களை தொடர்கிறது. ரொபோடைன் நகரத்துக்கு அருகே ரஷ்ய ஆக்கிரமிப்பிலிருந்த சில பகுதிகளை கடந்த வாரம் உக்ரைன் ராணுவம் மீட்டது. ரஷ்ய ராணுவம் தாம் இழந்த நிலைகளை மீண்டும் ஆக்கிரமிப்பதற்காக 4 தாக்குதல்கள் நடத்திய போது அவை அனைத்துமே முறியடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. போர் மும்மரமாக நடக்கும் அப்டீவ்கா நகரில் பொதுமக்கள் இன்னமும் வசிக்கிறார்கள். உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அங்கு வசிக்கும் சுமார் 1300 பேர் மின்சாரம், வெப்பம், தண்ணீர் அல்லது தகவல் தொடர்பு இல்லாமல் இருப்பதாக நேற்று உக்ரைன் காவல்துறை தெரிவித்துள்ளது. பேரழிவு தரும் ஷெல் தாக்குதல்கள் ஒரு பக்கமாக நடக்கின்றன. மறுபக்கமாக உறைபனி காலம் நெருங்கி வருகிறது. மக்கள் மிக கடினமான சூழ்நிலையில் உள்ளார்கள் என்று உக்ரைன் தேசிய காவல்துறையின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீஸ் திணைக்களம் அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் நகரில் 2 போலீஸ் பிரிவுகள் கடமையாற்றுவதாகவும் ஷெல் வீச்சுகளால் சேதமடைந்த வைத்தியசாலையில் சுமார் 16 பேர் பணிபுரிவதாகவும் செய்தி குறிப்பிடுகிறது. முதலுதவி மருந்துகள் உள்ளன, ஆனால் முக்கியமான சூழ்நிலையில் வெளியே இருந்து சென்று உதவி வழங்க முடியாது என்று செய்தியில் கூறப்பட்டுள்ளது. நேற்று உக்ரைனுக்கு உதவும் நாடுகள் காணொலி மாநாடு ஒன்றை நடத்தின. இந்த மாநாட்டில் வரவிருக்கும் குளிர்காலத்தில் போர் தொடரும் போது எரிசக்தி மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று கூறப்பட்டது. பொதுமக்கள் இலக்குகள் மீதான ரஷ்ய தாக்குதல்களுக்கு எதிராக பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை பற்றி விவாதித்தனர். சுமார் 50 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் அந்த காணொலி மாநாட்டில் கலந்து கொண்டனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்டோஸ்டின் தலைமை தாங்கினார். அவர் கூறிய போது குளிர்கால யுத்தத்திற்கான முன்னேற்பாடுகளில் கவனம் செலுத்தப்படும். வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஆர்ட்லரி சிஸ்டங்கள், போதிய அளவிலான வெடிப்பொருட்கள் உக்ரைனுக்கு போய் சேர்வது உறுதி செய்யப்படும். ஆனால் திட்டமிடப்பட்ட தேவைகள் யுத்த முனையில் இருக்கும் துருப்புகளுக்கு என்ன தேவை என்பதை பொறுத்து மாறுபடும் என்றார் அவர். போர் முனையில் தேவைகளுக்கு ஏற்ற விதத்தில் அவை தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றன என்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் செய்தி தொடர்பாளர் இலரியன் பாவ்லியூ கூறினார். கடந்த குளிர்காலத்தில் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பு ரஷ்ய ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டது. ரஷ்ய தாக்குதல்கள் பொதுமக்கள் இலக்குகள் மீது சேதத்தை ஏற்படுத்தியது. ரஷ்யா இம்முறை குளிர்காலத்திலும் உக்ரைனின் பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீதே தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு முன்னதாக லாய்டோஸ்டின் மற்றும் ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இருவரும் உக்ரைன் தலைநகர் கீவுக்கு சென்றனர். அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் உக்ரைனுக்கான புதிய ராணுவ உதவி பொதிகளை அவர்கள் அறிவித்தார்கள். அமெரிக்காவும் ஜெர்மனியும் உக்ரைனுக்கு ராணுவ உதவிகளை வழங்கும் இரண்டு பெரிய நாடுகள். மாஸ்கோவிற்கு எதிரான அதன் போரில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை மீட்பதற்கு உக்ரைன் ராணுவம் இந்த வாரம் வேறு சில நட்பு நாடுகளிடமிருந்தும் ராணுவ உதவிகளை பெற்றது. பல்கேரிய தேசிய சட்டமன்றம், உள்துறை அமைச்சகம் மற்றும் உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே ஒரு உடன்படிக்கையை அங்கீகரித்த பிறகு பல்கேரியாவிலிருந்து உக்ரைனுக்கு கவச போக்குவரத்து போர் வாகனங்களை அனுப்ப ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாக பல்கேரியாவின் தேசிய செய்தி நிறுவனமான பிடிஏ தெரிவித்துள்ளது. அந்த கவச போக்குவரத்து போர் வாகனங்கள் பல்கேரிய ராணுவத்திற்கு இனி தேவையில்லை என்று பல்கேரிய பாதுகாப்பு குழு தெரிவித்துள்ளது. லித்துவானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் 3 மில்லியன் தொலைதூர வெடிக்கும் அமைப்புகள் மற்றும் குளிர்கால உபகரணங்களை கொண்ட ஒரு உதவி பொதி நேற்று புதன்கிழமை உக்ரைனுக்கு வந்துள்ளது. உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட குறிப்பில் லித்துவானியாவின் உறுதியான ஆதரவுக்கு நன்றி என்று கூறப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு பிப்ரவரியில் மாஸ்கோ அதன் படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் உக்ரைனின் திறனில் நேட்டோ உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சிஎன்என் தொலைக்காட்சி வெளியிட்ட அறிக்கையின்படி போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைன் கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர் ராணுவ உதவியை பெற்றுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதை பற்றி கூறிய போது உக்ரைனுக்கான மேற்கத்திய நாடுகளின் ஆதரவு போரை மேலும் நீட்டிக்கும் என்று கூறினார். அத்துடன் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் நீண்ட தூர வீச்சு கொண்டு ராணுவ உபகரணங்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு எதிராக குறிப்பாக எச்சரித்துள்ளார்.